இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் நேற்று திங்கட்கிழமை இரவு கடற்படையினரினால் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் இன்று மன்னார் கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட எட்டு மீனவர்களும் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தவர்களை கடல் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் அவர்கள் தற்போது மன்னார் கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளின் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இந்திய மீனவர்களை இந்திய துணை தூதரக அதிகாரியொருவர் வருகையந்து பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது